நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதிகளில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் மற்றும் அவனது பெற்றோர் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகினர். விசாரணைக்கு அழைத்து சென்றவர்களின் பற்களை பிடுங்கிய புகாரில் உதவி காவல் கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தொடர்ந்து அனைத்து வழக்குகளும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்குகள் சம்பந்தமாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு கணேசன், அருண்குமார், இரண்டு சிறார்கள் உள்ளிட்டோருக்கு சம்மன் வழங்கப்பட்டது. அதன்படி சிபிசிஐடி அலுவலக புகார் கொடுத்த அருண்குமார் உள்ளிட்டோர் ஆஜராகினர். இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் மூன்று காவலர்கள் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள ஃபன் மாலில் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் வெளியானதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களை தவறான முறையில் சித்தரித்து படம் எடுக்கப்பட்டதாக கூறி இப்படத்தை வெளியிடக்கூடாது என இஸ்லாமிய அமைப்பினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் எதிர்ப்பை மீறியும் ஃபன் மாலில் படம் வெளியானதால் போலீசார் தீயணைப்பு வாகனம் வஜ்ரா வாகனத்துடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் முறப்பநாடு விஏஓ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. கடந்த மாதம் 25ஆம் தேதி மணல் கடத்தலை தடுத்த முறப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ் சேவியர் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ராமசுப்பிரமணியன் என்ற ராமசுப்பு மற்றும் மாரிமுத்து ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உத்தரவிட்டார். இதனையடுத்து இருவரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். குரூப் 1 முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் முதன்மை தேர்வுக்கு சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. அசல் சான்றிதழ்களை மே 8 முதல் 16ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தேர்வர்களுக்கு TNPSC நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் கட்டணம் செலுத்திய பின்னரே சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய முடியும் என தெரிவித்துள்ள TNPSC குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் அந்த விண்ணப்பதாரர்களுக்கு முதன்மை தேர்வில் கலந்து கொள்ள விருப்பமில்லை என கருதி அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என அறிவித்துள்ளது. ஆளுநர் மாளிகையை அரசியல் மாளிகையாக மாற்றிய பெருமை ஆர்என் ரவியே சேரும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை திருவற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் அறநிலையத்துறை சார்பாக நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழ்நாடு முதலமைச்சர் எத்தகைய சவால்களையும் சமாளிக்கக்கூடிய இரும்பு மனிதர் என்றும் ஆளுநர் பேசியுள்ள பேச்சுக்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்றும் பதிலளித்தார். அரசியல் மாளிகையாக இன்றைக்கு ஆளுநர் மாளிகை மாற்றிவிட்ட பெருமை முதல் முதலில் தமிழக ஆளுநரை சாரும். எப்படி எந்த வகையில் என்ன குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இந்த ஆட்சியை பொறுத்த அளவில் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னப்படி சாதாரணமானவர் அல்ல, இவர் ஒரு இரும்பு மனிதர். எத்தனை பெரிய சவால்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு முதல்வர் இன்றைய தமிழ்நாட்டுடைய முதல்வர். இது போன்ற ஏச்சுக்கள் பேச்சுக்களால் தமிழகத்தின் வளர்ச்சியை எந்த அளவிலும் தடுத்துவிட முடியாது.